கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறாமே. பிரைஸ் மியூசிக் டிவி மூலயமா இணைந்திருக்கவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலும் இயேசுப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 19:13 வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி அருளும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமேன், ஆமேன். எவ்வளோ ஒரு அருமையான சபத்தை சங்கீதக்காரர் தாவீது எழுதுறாரு. இது யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாரு. தாவீது ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி விண்ணப்பப்படுகின்ற ஒரு சபமா இருக்கு. என்னன்னா, துணிகரமான பாவத்துக்கு விளக்கி காத்து கொள்ளுங்க. ஏன்னா துணிகரம் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நமக்கு இது பாவம்னு தெரியும், தெரிஞ்சு அதை செய்கிறோன்னா அதுதான் துணிகரமான பாவம். இது யாரு செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய கற்பனைகளை நல்லா அறிந்த பிள்ளைகள், அவங்கள பற்றி எல்லாமே, இயேசுப்பாவை பற்றி எல்லாமே தெரிஞ்ச பிள்ளைகள் தான் இந்த துணிகரமான பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆளாவாங்க. அதை அறிஞ்ச தாவீது அழகா செபிக்கிறாரு, துணிகரமான பாவத்துக்கு என்ன பண்ணுங்க, நம்முடைய அடியான விலக்கி காத்துறலுங்க. அந்த ஜபத்தை நம்ம இந்த வேலையில எடுக்கலாமா? எல்லாருமே ஒரு சே கண்களை மூடி. பரலோகத்தில் இருக்க எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அண்டுரேசப்பா, துணிகரமான பாவத்திற்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க ராஜா. உடைய கட்டளைகளை கற்பனைகளை அறிந்த நாங்கள் ஒருபோதும் அன்றே துணிகரமாக எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ரேசியின் மூலம் ஜபிக்கலாம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஓ மீன், ஆ மீன், ஆ மீன். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். கிரைஸ்தலா.